வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவ்ரிதிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது டைட்டில் பார்ட் வந்திருப்பீங்க, இது என்ன வீடியோன்னு, விக்ரம் மூவி ரிவ்யூ தான். என்னடா இவ்வளோ லேட்டாக போகலன்னு நினைக்காதீங்க, நான் படமே ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தேன், ஸோ டக்குன்னு எடுத்துட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நான் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் எப்படி இருக்குன்னா, ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு வாட்ச் மூவி தான் படம். ஃபஸ்ட்டு நம்ம கதையை சொல்ல வேணாம், இதில் கதையை சொல்லிங்கன்னா ஃபுல் ஸ்பாயிலர் அலர்ட்டு, ஸோ அதனால் கதை சொல்ல வேணாம், அவங்க பெர்ஃபார்மன்ஸை மட்டும் சொல்லிட்டு போவோம். ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் சார் பிச்சு விட்டார், அந்த ஒரு சீன் இருக்கும் கைஸ், நிறைய எல்லாத்தையும் அவர் பண்ணிடுவார், அது ஒரு சீன் இருக்கும், அவரை கட்டி போட்டுப்பாங்க அந்த சீனில், பிச்சு விட்டு அந்த நடிப்பு கிளைமேக்ஸ் ஒரு சீன் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும், எல்லா சீன் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸில் யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் அசால்ட்டாக வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்காது, ரொம்ப தூத்துருன்னு இருக்காரு படம் ஃபுல்லாக, கொஞ்சம் அந்த லேசினஸ் மாதிரி இல்லை, தூத்துருன்னு இருக்காரு, சூப்பராக நினச்சிருக்காங்க. தேர்டு வந்து விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருக்காரு, அதுவும் அது கொடுக்குற ரியாக்ஷன் என்ன ஒன்று, அவரோட மைய சேனா அவரோட அந்த மேனரிசம்னால அவரோட பேசுறது வந்து அவ்வளோவா கேட்கல, சவுண்டிங்காக இல்லாது, அந்த மேனரிசம் வந்து ஒரு கோல்டு பல்ல தங்க பல்ல வச்சவங்க வந்து எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறேன்ட்டு அந்த சவுண்டு கம்மியாயிடுச்சு. ஒரு சில டைலாக் எனக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை கேஷ், அது ஒன்று தான் விஜய் சேதுபதிங்கிற அந்த வாய்ஸில் வந்து மைனஸ், வேறு எதுவும் அதில் இல்லை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே இந்த மூணு பேர் தான், அந்த கேஸ்ட்டில் செமையாக பண்ணிட்டாங்க, அதனாலேயே படம் பெரிய ரீச் ஆகிடுச்சு, அதோடு அவங்க ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்ஸாக, ஸோ அவங்களாம் நொறுக்கிட்டாங்க அதில். அடுத்த ப்ளஸ்னால் எதுனா இன்டர்வல், இன்டர்வல் அப்படி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி மாதம் அதாவது எனக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆனாலும் பெஸ்ட்டு இன்டர்வல் நான் எதுன்னு சொல்லுவேன்னா டபுளர் இன்டர்வல் தான் சொல்லுவேன், அது அப்படியே அப்படி போகும். அதாவது இன்ட்ரொடக்ஷன் சீனில் ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க, இன்டர்வல் சீனில் ரெண்டு பேரும் பிரிவாங்க, இது அதுக்கு மேலே இருக்குது, அதையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த இன்டர்வல் சீன். இந்த வருஷத்தில் எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு இன்டர்வல் சீனு அது ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து விக்ரமுக்கு தான் நான் கொடுப்பேன், இப்போ வரைக்கும் வந்த படத்தில் நான் பார்த்ததில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்தது ப்ளஸ் வந்து எதுனா அனிருத் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பர், பத்தள சாங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு, தேட்டரே கத்திக்கிட்டு இருக்குது பத்தள சாங்குக்கு, அப்படி இருந்துச்சு. கோகண்ட சிங்கம் நல்லா லைட்டாக மெலோடியாக போகுது. அடுத்து அந்த நாயகன் திரும்பி வருவான் என் ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன்ல, விக்ரம் அதெல்லாம் பிச்சு விட்டுருச்சு அந்த சாங்கெலாம் வரும்போது. அனிருத் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சு அவர் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்த பிஜிஎம் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வந்து என்னென்னா நரேன், காயத்ரி அவங்க எல்லாருமே நடித்த எல்லாருமே அவங்களோட ரோலை பக்காவாக பட்டு போயிருக்காங்க, குட்டி குட்டி ரோல் தான் எல்லாமே சூப்பராக பண்ணி, ஆனால் எல்லா ரோலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எந்த ரோலுமே இது வேஸ்ட்டாக வந்துட்டு போகுதுன்னு சொல்லவே இல்லை. காளிதாஸ் ஜெயராம் அவரும் பிச்சு விட்டார், அவருக்கு வந்து மொத்தமே படத்தில் கொஞ்சம் சீன் தான் இருக்கும், அது ஒரு சீன் இருக்கும் பாருங்கள் அப்படியே அதெல்லாம் செமையாக பண்ணிட்டார், செம இது கிடைச்ச ஸ்பேஸை எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு நீ மூணு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் தான் கொடுக்குறேன், அந்த ரெண்டு நிமிஷம் நான் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறேன்ட்டு அந்த மாதிரி போட்டு போட்டு நடிச்சிருக்காங்க போல் எல்லாருமே படத்தில். அடுத்து வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதாவது கிரீஷ் கங்காதரன் அவர் தான் அந்த சினிமோட்டோகிராஃபி பண்ணுறது, அதாவது ஃபிலிம் ஒன்றாச்சு எடிட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு சீன் கூட பேஸ்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அந்த கதைக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனாக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து அதாவது ஸ்லோவாக தான் போகும் ஃபஸ்ட் ஹாஃப், அது வேணால் உங்களுக்கு மைனஸாக தெரியல, ஆனால் எனக்கு அது மைனஸ் இல்லை, ஏன்னா அது கதையோடு போகிறனால அது ஸ்லோனஸ் உங்களை எதுவும் பண்ணாது. உண்மையாக சொல்லுங்கள், ஸ்டேட் அமைதியாக பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் பொதுவாக ஒரு படம் போர் அடிக்குன்னா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் உள்ள தேட்டரே அமைதியாக படத்தை பார்க்குது, அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸ் தான் படத்தில். செகண்ட் ஹாஃபு வந்து அப்படியே நுழுக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் படம். செகண்ட் ஹாஃப் இருந்த ஸ்பீடு வந்து அதே நேராக போய் இன்டர்வல் தான், இன்டர்வல் தான் ஒரு நேராக படம் ஸ்பீடாக போய் கிளைமேக்ஸில் தான் நிற்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் இருக்குது படம் செகண்ட் ஹாஃப், அல்டிமேட்டு செம. நெக்ஸ்ட்டு சூர்யா சார், சூர்யா வந்து பிச்சு விட்டார் படத்தில் மொத்தமே, எனக்கு தெரிஞ்ச அவர் ஆறு நிமிஷம் தான் வராருன்னு நினைக்கிறேன், அஞ்சு நிமிஷமும் ஆறு நிமிஷம்தான் அவர் வராரு. வந்த சீனில் நீங்கள் படம் ஃபுல்லாக பண்ணுங்கள், நான் இந்த ஆறு நிமிஷத்தை பண்ணிட்டு போகிறேன்னா ஆறு நிமிஷத்தை பிச்சு விட்டு போயாச்சு சூர்யாவும். உண்மையில் நான் ஒன்று சொல்லுவாங்க, சூர்யா வந்து இதில் கேமியோ கிடையாது, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கிடையாது, இது எதுவுமே பண்ணல, இந்த படத்தில் சூர்யா ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் அவர் பண்ண கேரக்டர் தான் அடுத்த பாட்டுக்கு வரும், அடுத்த பாட்டுக்கு வருமா இல்லை அதுக்கடுத்த பாட்டுக்கு வருமானு வேணா கேஸ் நான் சஸ்பென்ஸ் உடைக்க உள்ள, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் கேஸ். செமையாக பண்ணியிருக்காரு, ஒரு ஈவிலிஷான இது, அதாவது இதுக்கு முன்னாடி சூர்யா வந்து அவ்வளோ கொடூரமாக அவங்க ஒரு மாசாக
அவர் ஒரு கிளாஸாக பார்த்ததே கிடையாது. எந்த படத்துலையுமே போட்டக்கூடாது. இல்லைன்னா 24 அளவுக்கு இருக்கானீங்களா, 24 தான் விட்டு செமையாக இருக்குது. இந்த படத்தில் சூர்யாவோட லுக்கு எல்லாமே செமையாக இருக்குது. எல்லாரோட லுக்குமே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் எல்லாருமே பிரித்து விட்டாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ளஸ்னால் த கேப்டன் ஆஃப் த ஷிப் லோகேஷ் கனகராஜ் தான். அவனை ரெண்டு வாரத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க காய்ஸ். லாஸ்ட் இயர் அதாவது 2021 சினிமாக்கே யாரும் வரல, தேட்டருக்கே யாரும் வரல, அந்த இண்டஸ்ட்ரியே ரொம்ப இதாக போகுது, தேட்டரோட இண்டஸ்ட்ரி இதாக போகுதுண்ணா. அப்போ போ படத்தை கொண்டு வந்தார் மாஸ்டர்னு, மொத்த தேட்டரையும் காப்பாற்றினார் அந்த நேரத்தில். இப்போ இந்த வருஷம் என்ன தெரியுமா, அந்த லாங்குவேஜில் அந்த படம் வருது, இந்த லாங்குவேஜில் இந்த படம் வருது, இதெல்லாம் நம்ம எப்படி தமிழ் சினிமாவில் வரப்போகுது, அவங்களுக்கு போட்டே நம்ம எப்போ வருது அப்படின்னா. இப்பயும் ஒரு லோகேஷ் கனகராஜா ஒரு படத்தை இறங்குனாரு விக்ரம்ட்டு. உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த ரெண்டு படத்தை சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். பட் அதோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு பெரிய படம், ரெண்டு மூணு பெரிய படமும். இவங்க அதை விட ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக ஒர்க் பண்ணி செமையாக எழுதி அப்படி கொண்டு போயிருக்காங்க. அவர் 6 கேட்டாராம் எழுதுறதுக்கு, அது அந்த படத்தில் தெரியுது. அப்படியே இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் தான் இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியும்ட்டு. உண்மையிலே செமையாக இருக்குது கைஸ். இது ஒன்றா அந்த மஸ்ட்டு வாசபிள் மூவி. அது பியூர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை நீங்கள் ஃபோனில் பைரசியில் எல்லாம் பார்க்காதீங்க. ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன் தாங்க முடியலன்னா இந்த யூடியூபு, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வைப்பாங்களா, அது எதையுமே பார்க்காது. நேராக போய் படத்தை பாருங்கள், தியேட்டர்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த படம். அவ்வளோலாம் இருக்கும் கைஸ். இதோட இன்னும் முக்கியமான விஷயம் கைஸ், லோகேஷ் கனகராஜ் ஒரு மல்டிவர்ஸ் அதாவது மார்வல் கான்செப்ட் ஒன்று உருவாக்கியிருக்காருன்னாங்க எல்லாரும். கைதியோட லிங்க்ஸ் எல்லாம் அதுவும் இந்த படத்தில் வந்திருக்கு கைஸ். கைதியோட லிங்க் எல்லாமே வந்திருக்கு இந்த படத்தில், அதுவும் சூப்பராக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன் கைஸ், இப்போ வந்து அந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை மொத்தமாக அவர் அனலைஸ் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். அதாவது நான் யோசித்து அவர் எத்தனை இதெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படி யோசிச்சிருக்காங்க, அதை நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதை வந்து நான் இப்போ சொல்ல விரும்பலை. இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு கைஸ். ஒரு 1 கழிச்சு அதாவது ஜூலை 15 போல், ஜூலை 10 இல்லை ஜூலை 15 அந்த டேட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். மல்டிவர்ஸ் அவர் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு, என்னென்ன லூப்ஹோல்ஸ் இந்த விக்ரம்லையும் கைதிலையும் அவர் வச்சுருக்காங்க, அதை தான் நான் அதில் சொல்கிறேன் கைஸ். கேட்டிங்கன்னு சீரியஸாக சொல்கிறேன், அதை கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிங்க. என்ன இப்படி எல்லாமே யோசிச்சுருக்காங்க, இத்தனை கதை வருதா. இந்த ஒரு படத்தை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அவர் ஒரு 10-15 படம் பிளான் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன், 10-15 கதை. அதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு கைதி படத்தை விக்ரம் படத்தை போய் பார்த்துருங்க மறக்காமல். 1 கழிச்சு த மல்டிவர்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் வீடியோ பிரேக் டவுன் பண்ணுறோம் கைஸ். ஓகே கைஸ், இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 10/9. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை பாய்.